ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் 1ஆம் தேதியை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ மகரத்திற்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த நாள் வந்து மகர சங்கராந்தி. இந்த தை திருநாள் அன்று சூரிய பகவான் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மார்கழி மாதம் வரைக்கும், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக இருக்கிறது. இதை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்றோம். இந்த தை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் தன்னுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறார். இதைத்தான் நம்ம உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம். ஸோ சூரியனுடைய பாதை மேல் நோக்கி செல்வதனால் இது உத்தராயண புண்ணிய காலம். இந்த தை மாதம் இந்த 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து நமக்கு, அதாவது உழவர்களுக்கு வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், உணவு அப்படிங்கிறது இந்த உலக மக்கள் யாராக இருந்தாலும் நமக்கு வாழ்வாதாரம், நம்ம சாப்பிடணும். அந்த உணவு வந்து நமக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறது தான். நம்மளுடைய பழைய கால முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றத்திற்கும் நம்ம நன்றி சொல்லும் விதமாக நமக்கு பண்டிகைகள் அமைந்திருக்கிறது. ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்லி உழவர்கள் வந்து முதல்ல இந்த வருடம் ஆரம்பித்து இந்த தை மாதம் 1ஆம் தேதி உழவர்கள் எல்லாருமே சூரிய பகவானை வணங்கிவிட்டு, இந்த வருடம் வந்து நமக்கு விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும், அறுவடை நன்றாக இருக்க வேண்டும், மழை நன்றாக பொழிய வேண்டும், மக்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், இதற்கு நம்ம சூரிய பகவானை நம்ம வணங்குகிறோம். ஸோ இயற்கைக்கு பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஒவ்வொரு பண்டிகைகளும் நமக்கு அமைகிறது. அதுக்கு தகுந்தாற் போலத்தான் நம்ம இந்த உழவர் திருநாளை, இது ஒரு நாள் மட்டும் அல்லாமல் தை திருநாளைக்கு முதல் நாள், அதாவது மார்கழியினுடைய இறுதி நாளை நம்ம போகியாக கொண்டாடுகிறோம். தை முதல் தேதியை நம்ம பொங்கலாக கொண்டாடுகிறோம். அடுத்தது அந்த தை திருநாளைக்கு மறுநாள் நம்ம உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அந்த கிராட்டிடியூட், நம்ம நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த ரெக்கக்னிஷன் வந்து இருக்கணும். இயற்கைக்கும் அதே தான், நம்ம அந்த ரெக்கக்னிஷனை கொடுத்து நன்றி சொல்லி நம்ம எந்த அளவுக்கு அதை பராமரித்து விட்டு வருகிறோமோ நமக்கு இயற்கை வந்து பல மடங்காக நன்மையை கொடுக்கும். ஆனால் நம்ம தான் வந்து இயற்கையை பராமரிக்க தவறிவிடுகிறோம். இது எல்லாம், அதுவும் இப்போ சமீப காலத்தில் நமக்கு இந்த கொரோனா வந்து பெரிய பாடத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அதனால் இப்போவாவது நம்ம வந்து வயல்கள் எல்லாத்தையும் பராமரித்து உழவு தொழிலை வந்து நம்ம ஒரு மதித்து, உழவர்களையும் மதித்து இந்த உழவு தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும் பொழுது நமக்கு உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே வராது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது இல்லை, உலகத்தில் எங்கெங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களோ, எந்தெந்த இடங்களில் வந்து எல்லா உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது, ஒரு சில நாடுகளில் தான் கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்ம நாட்டை ரொம்ப பெருமையாக சொல்லணும். ஏன்னா உழவு தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வாழ்வாதாரத்திற்கான ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த உழவு தொழில் அழியும் பொழுது இயற்கை வந்து அதனுடைய வேகத்தையும் நம்ம இடத்தையே காட்டும். இந்த தை திருநாள் அன்று ஒவ்வொரு எப்பொழுதுமே இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு பலன் வந்து உண்டு. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ராசிகள், இதில் இந்த தை திருநாள் என்று மகரத்தில் சூரியன் பிரவேசம் செய்யக்கூடியதில் 27 நட்சத்திரங்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அதாவது மகர ராசி நேயர்களுக்கு வந்து பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் கொடுக்கறது, வாங்கிறது, இந்த பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்கள், உத்திரம் ஹஸ்தம் சித்திரை, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த 1 மாத காலத்திற்கு கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது வந்து நல்லது. சில மற்ற ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கும்பமும் மீனம் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல தன லாபம் இருக்கும். ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இல்லை வந்து வீடு மாற்றி போகிறீங்க, இல்லை வீடு கட்டிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி இந்த ராசி நேயர்களுக்கெல்லாம் இடப்பெயர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் இந்த ராசி நேயர்களுக்கெல்லாம் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மகர சங்கராந்தி பலன் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ ஒரு நட்சத்திரங்களுக்குமே இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு.
அண்ட் துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும். வேலை பண்ணுற இடத்துல ஒரு ப்ரமோஷன் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பண வரவு ஹைக் இருக்கலாம். அதனால் வெகுமானம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் 12 ராசிக்குமே ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மகர ராசி நேயர்கள் அண்டு கன்னிராசி நேயர்கள் இவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற 10 ராசி நேயர்களுக்குமே இந்த மகர சங்கராந்தி பலன் அப்படிங்கிறது ரொம்பவே அமோகமாக இருக்குது. இந்த தை திருநாளில் உழவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நமக்கு விவசாயம் செழிக்கணும், மழை நன்றாக பொழிய வேண்டும் என்று சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வோம். மாட்டுப்பொங்கலுக்கு வந்து எல்லா மாடுகளும் நமக்கு வந்து எவ்வளோ உழைச்சிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த மாடுகளுக்கு எல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மாட்டுப்பொங்கல். உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பசுமாடு இருந்தாலும் சரி காளை மாடு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உணவளித்து அந்த மாடுகளை நமக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டு அதுங்களுக்கு நன்றி சொன்னாலே நம்மளுடைய நாடு சுபிட்சமாக இருக்கும். இந்த தை திருநாள் எல்லாரும் நம்ம நல்லா கொண்டாடி சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லி இந்த வருடம் நமக்கு விளைச்சல் அமோகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும்.